ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவிலையும் நம்ம ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இந்த அமாரா பஜாஜ், இந்த பஜாஜ் குரூப் ஆஃப் ஸ்டாக் தான், இந்த சோ கால்டு பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர், இந்த ரெண்டு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக் பற்றி எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவராக இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த லாக்டவுன் 1.0 சமயத்தில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சர்வு ஓஹோன்னு வரும்னு சொல்லியிருந்தேன், அப்படியே ஆனது. இந்த லாக்டவுன் 2.0 சமயத்துலேயும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் சூப்பராக இருக்கும், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், இன்னும் நல்ல ட்ரேடிங் வாய்ப்பை கொடுக்க சொல்லியிருந்தேன். அதே பிறகு போனது இப்போ லாக்டவுன் 3.0க்கு வருமானு நம்ம விரும்ப வேண்டாம், அப்படி வர அப்படி சூழ்நிலை வரவே வேண்டாம், எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த ஓமிக்ரான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுது மார்க்கெட்னால், அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் பிரச்சனை பண்ணுது, அங்கங்கே வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்ற போது வந்துச்சு அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வும் அப்படி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த ஸ்டாக் இருக்குது, இதை தொடரலாமா வேண்டாமா, என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்லும் மாதிரி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி ஏன் சொல்லணும், எதுக்காக ஒவ்வொரு வீடியோவில் பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்களே, அழுக்கலையா, போர் அடிக்கலையா, என்னோடய டைம் குறைஞ்சி போதே, வீடியோவில் இதை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். ஏன் பேசப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது லோ பட்ஜெட்டில் ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு, இந்த 10,000 ரூபா வச்சுக்கிட்டு அதை பெருசாக ஊதி ஊதி பெருசாக்க முடியுமான்னு பார்க்க நினைக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தோம். இது பெரும்பாலும் வந்து இந்த மிடில் கிளாஸை விட்டு வெளியே வர விரும்புகிறவங்களுக்காக மார்க்கெட்டிங் தன்மையை புரிஞ்சு, ரிஸ்கின் தன்மையை புரிஞ்சு, ட்ரேடிங்கின் தன்மையை புரிஞ்சு வர்றவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் எப்போதுமே நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மினா ஒரு 10K, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இந்த 10,000 ரூபாய் வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 600 ரூபீஸ் இருந்தால் போதும் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் 800, சம்டைம்ஸ் 1000, சம்டைம்ஸ் 2000, ஒஸ்ட்டு கேஸில் 3000 ரூபீஸ், அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறோம். 10,000 ரூபாய் முழுமையாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அந்த லோயஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறது வந்து 10K, அது இருந்தால் போதுமானது. ரெண்டாவது வந்து இதில் லாஸ் பெரும்பாலும் வராதுங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதை பெரும்பாலும் எல்லாருமே ஆர்கியூ பண்ணுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னா லாஸ் வரும், அது யாராக இருந்தாலும் அப்படி தான் லாஸ் வரும். ஆனால் என்னென்னா, எல்லோருமே என்ன செய்வாங்க, ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க, ஒரு பை பண்ணுவாங்க, ஒரு செல் பண்ணுவாங்க, இடையில ஒரு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று போட்டுட்டு அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு லாஸ் அப்படின்னு வெளியில் போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சேஃபான ஒரு மெத்தட், சேஃப் ட்ரேடிங் மெத்தட் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய ட்ரேடிங்கையே வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் வரும்போது, அதாவது காலையில் மார்க்கெட் 9:00 திறக்குதுன்னா 9:00 உடனே தட்டப்பட்டு உள்ளே போய் உழுவாமல் பொறுமையாக ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு ஸ்டாக் ஒரு மொமெண்டம் வரும்போது மட்டுமே ரொம்ப லோ ப்ரைஸில் பென்னி லெவலில் லோ பட்ஜெட்டில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்து, அல்லது பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை ஒரு ஹிட் அண்ட் ரன் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடே இங்கே சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது லாஸ் பெரும்பாலும் வராது. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா வந்தால் என்னாகும், ரொம்ப நெக்லிஜபிளாக தான் இருக்குங்கிறது ரெண்டாவது ஹைலைட்டு. மூணாவது ஹைலைட் ரொம்ப சூப்பர் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். என்னென்னா, மூணாவது ஹைலைட்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யார் வந்துட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்காம வெளியே போக மாட்டாங்க. அதனால் என்னமோ தெரியாது, ஒவ்வொரு மாதமும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களாவே முன் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே வராங்க. இது ஒன்று. சில பேர்லாம் வந்து போன மாதம், அதுக்கு முத மாதம், அதுக்கு முத மாதம் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இருந்தவங்களாம் மறுபடியும் திரும்ப ஆர்வமும் வந்துகிட்டே இருக்காங்க. இரண்டாவது. மூணாவது என்னென்னா, சில பேர்லாம் வந்து இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டோம், ஸோ அடுத்த லெவல் நாங்கள் போகணும், அதுக்கு இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோங்கிற மாதிரி சில பேர் விரும்புகிறாங்க. இது மூணாவது ஹைலைட்டு. ஸோ இந்த மூணு ஹைலைட்டு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. இந்த இன்னைக்கு கீழே போகக்கூடிய பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படி இது போகுது அப்படின்னு. இதில் ஜாயின் பண்ணதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப கம்மி தான், 7,999 per month. ஸோ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே சேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உடனே சேர்ந்தா நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு, ஒரு புதையல் மாதிரி வாய்ப்புங்கிறது வந்து சொல்லி வச்சுட்டு வரவே வராது. அது திடீர்னு வெடிச்சு கிளம்பும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான முயற்சி அங்கே தொடரலாங்கிறதுக்காக தான் உடனடியாக ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. இது என்னென்னா, ஒரு மாதம்னு பார்த்தோம்னா ஒரு கேலண்டர் டேஸ், 30 கேலண்டர் டேஸில் என்ன ஆகும்னு பார்த்தா, ஒரு 20-30 ட்ரேடிங் டிப்ஸ் இதில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே லோ ப்ரைஸ்டு ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எர்லியஸ்ட் பாசிபிள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. உடனடியாக சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த பஜாஜ்
குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து ரெண்டு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பஜாஜ் டியோ அந்த அமாரா பஜாஜ். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸர் நிச்சயமாக இந்த 2022 இந்த டிசம்பர் மாதமும் அதைத் தொடர்ந்து 2022 பெரிய லெவல் மொமெண்டம் கொடுக்கும், பெரிய லெவலுக்கு இது போகும். இடையில் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே போயிடும், அது வேறு விஷயம். அது ட்ரேடிங்கோட ட்ரேடிங்கோட நேச்சர் அது. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டுமே இந்த டிசம்பர் மாதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, என்ன மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தா, இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஹைலி வொலட்டைல். கவனிங்க, இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஹைலி வொலட்டைல். பர்டிகுலர்லி இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஹைலி வொலட்டைல். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில நாட்கள் முன்னாடி கூட இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷனை வந்து சூப்பர் ஃபைன்ஸில் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு 17 ரூபாய் அந்த ரேஞ்சு கொடுத்து 24 ரூபா டார்கெட் போகணும். அந்த 17 ரூபாய் கொடுத்து வந்து அப்படி 21 போய் திரும்ப கீழே வந்து ஹைலி வொலட்டைல போய் பொறுமையை சோதிச்சு, சில பேர்லாம் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். பொறுமையை சோதிச்சுட்டு அடுத்த நாள் தான், அடுத்த நாளாக தான் என்ன அந்த டார்கெட்டை போய் 24 ரீச் பண்ணிச்சு. ஸோ அந்தளவுக்கு ஹைலி மொமெண்டம் மட்டும் இல்லை, ஹைலி வொலட்டைல காமிச்சுட்டே இருக்குது. அப்போ எந்த பக்கம் போனாலும் ஒரு பொறுமையை சோதிக்கிற மாதிரி இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கு. ஆனால் பஜாஜ் ஃபின்சர்வ் அந்தளவுக்கு ஹைலி வொலட்டைல் கிடையாது, ஓரளவுக்கு வொலட்டைல் தான் அது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஒரு மைக்ரோ ஸ்விங் வந்து வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்குது. மைக்ரோ ஸ்விங் வந்து ஒரு இன்ட்ராடேலையும் பண்ணலாம். மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது 9:15 9:40 அங்கேயும் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 3:20-3:30 அங்கேயும் ஒரு ஸ்விங் பண்ணிக்கலாம், மைக்ரோ ஸ்விங் பண்ணிக்கலாம். அதே போல் பிடிஎஸ்டியாக பண்ணுறதுக்கு பிடிஎஸ்டியாகவும் பண்ணலாம், எஸ்டிபிடியாகவும் பண்ணலாம். அது மார்க்கெட் முடியும் போது பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான முயற்சி தொடரலாம். அப்போ என்ன புரியுது அப்படின்னா, ஒரு லைனில் சொல்லணும்னா, இந்த ரெண்டு ஸ்டாக்குமே, இந்த பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்சர் ரெண்டுமே வந்து மைக்ரோஸ்விங் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அடுத்ததை, இந்த வொலட்டிலிட்டி ரொம்ப இருக்கிறதுனால என்ன செய்யலாம்னு பார்த்தா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து ஹிட் அண்ட் ரன் டைப்பில், அதை எங்களை மைக்ரோக்கத்தை நம்ம ட்ரேட் பண்ணோம்ல, இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் டைப்பில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸையும் பஜாஜ் ஃபின்சரையும் வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு அடுத்து இந்த எக்ஸ்பைரியை நோக்கி நகரும் போது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸையும் பஜாஜ் ஃபின்சர் ஏதாச்சும் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால், நிச்சயமாக எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண விரும்புகிறவங்க இந்த பஜாஜ் ஃபைனான்ஸையும் பஜாஜ் ஃபின்சரையும் லோ ப்ரைஸில் டார்கெட் பண்ணி எக்ஸ்பைரியப்போ எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான முயற்சி தொடரலாம். அதுக்கான வாய்ப்பும் இப்போ இந்த ஸ்டாக் ரெண்டுமே அப்படி கன்சுமிட்டிகிட்டு இருக்குது. இது இந்த போது நினைக்கிற இந்த இன்புட். இப்போ இந்த புல் ஸ்ட்ரீட் காய்ஸின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்காகனா, 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, 1 year பீரியட் ரொம்ப பொறுமையாக பேசிவாக ப்ரொக்ரெசிவாக ட்ரேட் பண்ணிக்க முடியும், செலக்டிவாக ஸ்டாக் ஆப்ஷனில் சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ண முடியும் நினைக்கிறவங்களுக்காக, மார்க்கெட் அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும், கவனிங்க, மார்க்கெட் அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும், இதில் அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது 1 lakh capitalோடு இருக்கீங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் காய்ஸின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் முயற்சியை தொடரலாம். அப்படி இல்லை, லோ ப்ரைஸில் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, லோ ப்ரைஸில் நீங்கள் சூப்பர் ஃபைன்ஸில் ஜாயின் பண்ணி அதுக்கான முயற்சி தொடரலாம். லோ ப்ரைஸ் சொல்லும்போது சில ட்ரேடிங் ஆப்பில் வந்து லோ ப்ரைஸ் ஆப்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லோ ப்ரைஸ் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் ஆப் வேணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த புதுசாக வந்து ஒரு ட்ரேடிங் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை அனுப்பி வைக்க சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.